ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு காலையில் சோசியல் மீடியா சம்மர் ட்ரெண்டிங் ஒரே மட்டும் என்ன தெரியுமாங்க, சிக்காவோட யூடியூப் சேனல்ல சூரிய ஆட்டம் ஆரம்ப அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலாக ஒரு லீக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஜாலியாக கம்மியாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீனில் டிக்டாக் குயின் தனலட்சுமியே வேச சூர்யா ரவுடி பேபியும் யுவதி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் லுக்கை டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் சூர்யா செய்யும் சின்ன சின்ன குறும்புகளுக்கு மத்தியில் சிக்காவும் லைட்டாக லூட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சூர்யா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு. பல்வேறு சர்ச்சைகளுக்கெல்லாம் மத்தியில் சூர்யா தான் நடிக்கும் யுவதி ப்ரொடக்ஷன் நம்பர் 3 ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் லுக்கை தன்னோட படக்குழுவினரோட ஒரு கோயில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க அஃபிஷியலாகவே. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு லான்ச் பண்ண டைம்லாம் சரிங்க சும்மா வேற லெவலாக வெறுத்தனமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சூர்யாவோட ரசிகர்கள் மத்தியிலையும் சூர்யோட ஹேட்டர்ஸ்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பான ஒரு விவாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சூர்யாவோட தலையை எத்தி மிச்சி நசுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அவர்கள் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வைரலாக சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த யுவதி ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த படத்தில் என்ன கதை சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக பேசிட்டு வராங்க. ஸோ நாட் ஓன்லி ஈஸி ஓகேங்களா. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்டில்ல வச்சு நம்மளால கொஞ்சம் டீகோடிங் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும், இதில் சூர்யாவுக்கு என்ன ரோலாக இருக்கும்னு சொல்லி நம்மளால கெஸ்ட் பண்ண முடியுது. கதை இந்த வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். யுவதி அந்த யுவதிங்கிற அந்த டைட்டில் லோகலை மட்டும் அந்த தீங்கிற அந்த எழுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீ சுழிவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே உரியதான அந்த ஃபீமேல் சிம்பிளை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மூலமா பெண் என்பவள் தீ போன்றவள் சொல்லிட்டு பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க அந்த டைட்டில் லோகோ மூலமா அப்படின்னு சொல்லி ஒப்பனா தெரிய வருதுங்க. மேலும் யுவதி அப்படிங்கிற டைட்டில் லோகோக்கு மேல நிருபையா தூண் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய நிருபய கேஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. அந்த நிருபய கேஸோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த படமே எடுக்க போறதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 100% யூகிச்சு சொல்ல முடியுங்க. மேலும் இந்த படத்தோட ஹீரோயினான தனலட்சுமி இந்த மாதிரி சூர்யாவை காலையில மிச்சு நசுங்கிறத பார்க்கும்போது இந்த படத்துல 100% சூர்யா தாங்க ஒரு பெரிய வில்லத்தனம் பண்ற வில்லியே நடிக்க போறதா தெரிய வருதுங்க. மேலும் இந்த படத்துல தப்பு பண்ணா தட்டி கேக்குற ரோல்ல அதுவும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியா தனலட்சுமி நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சூர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல்ல அடாவடி அட்டகாசம் பண்ற ஒரு ரவுடி பொம்பளையா நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதான் நம்மளோட கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. இதை மட்டும் நம்மளால 100% உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கதை எப்படி வேணாலும் அமையலாம். ஃபர்ஸ்ட்ல குச்சி நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்னோட கெஸ்ஸிங்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்ல குச்சி நம்ம தேவையான அளவுக்கு டீகோடிங் பண்ணி வச்சுங்க. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல கண்டுபிடிக்கிற அளவுக்கு எந்த விதமான ஐடென்டிட்டியும் கிடையாதுங்க. மேலும் இந்த வீடியோ படத்துக்கு முக்கிய காரணமே என்னன்னா என்னோட தனிப்பட்ட விதத்துல எனக்கு டிக்டாக்ல கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெண் யாருன்னா அது தனலட்சுமி தாங்க. அதாவது அவங்க பண்ற வீடியோவை நான் கிட்டத்தட்ட 30-40 பேர் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓப்பனா சொல்லணும்னா அந்த 15 செகண்ட்ல அவங்க கொடுக்குற எஃபெக்ட் சும்மா வேற லெவல் அந்தரா இருக்குங்க. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல சம்மர் ட்ரெண்டிங்கா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த யுவதி படத்துல அவங்க சூப்பரான ஒரு கேரக்டர் பண்றாங்க. இதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. யுவதிங்கிற இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 3 ப்ராஜெக்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தாலும் சரிங்க இல்ல படமும் வந்தாலும் சரிங்க காக்கா பிரியாணி சேனல் சார்பாகவும் ஏசியன் மீடியா சார்பாகவும் அதே மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் சார்பாகவும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் இல்லன் சி யூ தட்டா பாய் பாய்.